புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஏ மனிதா, ஆயிரம் கருமேகங்கள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் என்றும் தனித்து பிரகாசிக்கும் சூரியன் நீ. கருமேகங்களை கண்டு கலங்கி நிற்காமல் என்றும் பிரகாசித்துக் கொண்டே இரு. அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு உலகியல் ஜோதிடர் திரு சிவகு சத்யசீலன் குருக்கள் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-9595. வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. கார்த்திகேயாய வித்மஹே சக்திஹஸ்தாய ஸ்வதீமஹே தன்னோ ஸ்கந்த பிரசோதயாதே. அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம் மேடம். சார், ஒவ்வொரு மனிதனையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா மாந்திரீகம் அப்படின்னு சொல்லலாம் சார். சில பேர் என்ன சொல்றாங்கனாக்கா இவங்களுக்கு வந்து மருந்து கொடுத்துட்டாங்க, அது எப்படியாவது வெளியில எடுக்கணும் அப்படின்னு. ராகு கேதுவோட நாங்க மாட்டிட்டு முழிக்கிறதே போதும் சார், இந்த மருந்து மாத்திரை எல்லாம் வேற நாங்க மாட்டிக்க வேண்டாம் சார். இது உண்மைதானா? இப்படி எல்லாம் மருந்து கொடுத்து ஒரு மனிதனை ஆட்டி படைக்க இயலுமா மாந்திரீகத்தின் வாயிலாக? அதாவது இந்த உலகமே பிரபஞ்சம் நிறைந்தது, உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியேன் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில் பிரபஞ்சத்தை உணர தெரியாத மனிதர்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட பயம் அப்படின்றத தான் நான் சொல்லணும். அதாவது ஏன் இன்னைக்கு வந்து இது ஒரு சிறப்பான கேள்வி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பல மக்களுடைய இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏன் என்னிடமே நிறைய பேர் வருவவங்க இவங்களுக்கு வயிற்றில் மருந்து இருக்கிறதா, நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன், நேராகவும் பார்த்துருக்குறேன். அதாவதுமா இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வேதங்களில் அதர்வண வேதம், அந்த அதர்வண வேதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மனித ஆற்றலையும் இறையாற்றலையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மைகளை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இறையாற்றல் அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து சாந்த ஸ்வரூப தெய்வங்களை வழிபடுவோம், அந்த சாந்த ஸ்வரூபங்களையே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதர்வண வேதத்தில் இருக்கிறது. அதுவும் கடவுள் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னென்னா அதனுடைய தன்மை, இப்போது ஒரு உயிர் உருவாகி இருக்குன்னா, இப்போ ஒரு முதலை இருக்குன்னா அதனுடைய தன்மை என்ன? ஒரு உயிரை வந்து பலியிட்டு அது சாப்பிட்டு ஆகணும். அதனுடைய தன்மை வந்து ஒரு உயிரை சாப்பிட்டு தான் அது வாழ்ந்தாகணுன்றது அதனுடைய தன்மை. அந்த தன்மைக்கேற்ப ஒவ்வொரு வேதத்திலையும் ஒரு ஒரு இறைமை, அதுக்கேற்ப வந்து பார்த்திங்கன்னா இறை உச்சாண்டங்கள் இங்கு செய்யப்படுகிறது. அப்படி இந்த அதர்வன வேதம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனுடைய தலைவியாக யார் விளங்குகிறாள் என்றால் அதர்வன காளி தான் அதிகமாக விளங்குகிறாள். அதற்கு பிறகு அதற்கு அடுத்தால் போல் நிறைய காவல் தெய்வங்களும் இதில் அடக்கம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதனுடைய தன்மையெல்லாம் என்னென்னா ஒருவர் வந்து தவ வலிமையால் அதற்கு தன்னை வசியமாக்கி கொள்ளும் பொழுது, தவ வலிமையால் வசியமாக்கி கொள்ளும் பொழுது தான் என்னெல்லாம் செய்ய சொல்கிறோமோ அதையெல்லாம் அது வந்து செய்யும். அதுதான் அதனுடைய தன்மை. அதாவது அதர்வன தெய்வத்தினுடைய தன்மை அது. ஆனால் இதையெல்லாம் வந்து நன்மையாகவும் நாம் பயன்படுத்தலாம். எப்படி நன்மையாக பயன்படுத்தலாம்? ஒருத்தர் வந்து தீமையாக பாதித்திருந்தால் அதை நன்மையாக பயன்படுத்தணும், அதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இதையெல்லாம் தீமையாக பயன்படுத்தக்கூடிய நபரும் இந்த காலகட்டத்தில் இருப்பதை நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னே சொல்லலை. அதாவது மாந்திரீக முறையில் ஸ்தம்பனம், வசியம், ஆகர்ஷணம் இப்படி எத்தனையோ வகைகள் இருக்கிறது. இந்த ஸ்தம்பனம் அப்படின்றது தான் இந்த காலகட்டத்தில் நிறைய செய்கிறது. நிச்சயமா சார், ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா இறைவன் பிரபஞ்சம் கட்டுக்கடங்காத ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கூட கட்டுப்படுத்தி கட்டுக்குள்ளே அடக்க முடியுமா சார்? அதாவதுமா இப்போது ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சத்தை சாதாரணமான ஒரு வெயிலோ மழையோ அடக்கி ஆள்கிறது இல்லையா? அதாவது ஒரு ஒரு பிரபஞ்சம் அப்படின்றது ஒரு விதமான ஆற்றல். இப்போது தெளிந்த பாலில் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை ஊற்றும் பொழுது அந்த தெளிந்த பாலினுடைய தன்மை என்ன ஆகுது? இங்கே வந்து குறைக்கப்படுகிறது. அதாவதுமா தெய்வத்தன்மை என்பது உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தெய்வத்தை நம்பினார் கைவிடப்படார், அதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் இதிலிருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தன்மையை நீ நல்லபடியாக ஆக்கிக்கணும். இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து மாந்திரிகம் அப்படின்றத ஒருத்தவங்க செய்ய தூண்ட ஆரம்பிக்கிறாங்கன்னா நீ உன்னுடைய வீட்டில் அன்றாட தினசரி வழிபாடும் தினசரி ஆலயம் செல்லக்கூடிய பக்குவம் உனக்கு இருந்தால் நீ அதை பற்றி கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால்
பாஸ்ட் லைஃப்ல தினம் தினம் ஆலயம் போக முடியலையே எங்களால, அப்ப என்ன பண்ணலாம் சார்? கண்டிப்பாமா, ஆலயம் அப்படின்றத விட வீட்டுல நம்ம வழிபட்டாலே போதும் இல்லையா? நான் தான் அடிக்கடி சொல்லியிருக்கேனே, இப்ப இந்த குரு பயிற்சிக்கு கூட எல்லாருமே அந்த கோவில் போங்க இந்த கோவில் போங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், நீ வீட்டுல குரு பகவான நல்லபடியாக வழிபடுங்க, அங்க போயிட்டு நெரிசல்ல சிக்கிக்க வேணாம், அதுதான் நான் சொன்னேன். இப்போது என்னுடைய தன்மை என்ன அப்படின்னா, நம்மளுடைய வீட்டுல இந்த பிரபஞ்ச ஆற்றலுடைய தன்மை அதிகமாக இருக்கணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாஸ்து முறைப்படி இருக்கணும்னு வாஸ்து வல்லுநர்கள் பல பேர் இதை வந்து நமக்கு அறிவுறுத்துறாங்க. வாஸ்து முறைப்படியும் இருக்கணும், அதே சமயத்தில் என்ன இருக்கணும், நம்மளுடைய பூர்வ புண்ணியமும் இங்கு சரியாக இருக்கணும். அதே நிலையில் இது ரெண்டும் சரியாக இருந்தால் இந்த மாந்திரிகத்திற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அதையும் மீறி ஒரு சில பொருட்கள், அதாவதுமா தெளிவாகவே சொல்றது, வெளிப்படையாகவே சொல்றதுல தவறு இல்லை. ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது ஒரு இந்த மருந்து அப்படின்ற ஒரு விஷயம் என்பது உண்மை கிடையாது, அதை பொறுத்த மட்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இதை ரிசர்ச் பண்ணியாச்சு, இப்போ மருந்து கொடுக்கும்பொழுது மருந்து எடுக்கிறேன்ட்டு ஒரு சிலர்கிட்ட போகிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டியூப் மாதிரி வச்சு அவங்களுடைய வாயில் வச்சு அதை உரியிறாங்க. அப்பொழுது அது என்ன பண்ணுதுன்னா அவங்க வாயிலேருந்து அந்த மருந்து துப்புறாங்க. இதுதான் அவங்களுடைய வயிற்றில் இருந்தது, அது அப்படி கிடையாது. ஆக்சுவலி எடுப்பவருடைய வாயிலே அந்த மருந்து இருக்கிறது, எடுப்பவருடைய வாயிலே அந்த மருந்து இருக்கிறது. இவங்களுக்கு என்னன்னா அந்த அடிவயிற்றிலேருந்து காற்று இழுக்கும் பொழுது அங்கே என்ன ஆகுதுன்னா வலி அதிகமாகும். அந்த வலி அதிகமாகும் பொழுது அவங்களால சாப்பிடவே முடியாது, எப்படி விருதம் மாதிரி கடந்துருவாங்க. ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அதை அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அவங்களால சாப்பிட முடியாது, ஒரு நார்மலாக உபாதைகளை எதையுமே பண்ண முடியாது. அப்போ அந்த விருதம் மாதிரி இருந்து உடம்பு வந்து ரீசெட் ஆகிடுது. ரீசெட் ஆகும் பொழுது அவங்களுக்கு வந்து இன்னும் அதை மூணு மாதத்துக்கு ஒரு முறை போய் எடுக்கணும், ஆறு மாதத்துக்கு ஒரு முறை போய் எடுக்கணும். ஏன்னா கரெக்டாக ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி இங்கே செட் பண்ணிடுறாங்க. அப்போ ஆறு மாதத்துக்கு ஒரு முறை போய் எடுத்துகிட்டு வரணும், மூணு மாதத்துக்கு ஒரு முறை எடுத்துகிட்டு போகணும்னு அங்கே பிஸ்னஸ் டெவலப் ஆகுது, நமக்கு உடல் கெட்டு போகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு மனிதர்கள் வந்து செய்யவே கூடாது அப்படின்றத வந்து நான் கட்டாயமாக அறிவுறுத்துறேன். யார் மனிதர்களை சொல்ல வர, செய்பவர்கள் செய்யட்டும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தெளிவாக இருங்க. ஏன்னா அதாவது அந்த மாதிரி கொடுக்க முடியாது, இருக்குமா? அதாவது ஸ்தம்பன முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்தம்பன முறை அப்படின்னா என்னென்னா ஒரு சில மூலிகை பொருட்கள் நம்மளுடைய உடலில் ஒரு சில பொருட்களை எடுத்து அதில் சேர்த்து நமக்கு உள்ளு கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தெய்வ வழிபாடு இதெல்லாம் இல்லாத பொழுது நமக்கு என்ன பண்ணணும்னா அதை ஆட்டோமேட்டிக்கலி வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம நல்ல சக்தி கிட்ட போகலையே. அப்போது இந்த மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டவங்களாம் இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ இயல்பாகவே நம்ம ஒரு அறைக்குள்ளேயே படுத்தே இருக்கோம், ஒரு ஜன்னலை கூட நம்ம வெளியே திறந்து விடலைன்னா இது நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு கோவிலுக்கு நம்ம போகாமல் இருக்கோம், வீட்டில் விளக்கேற்றாமல் இருக்கிறோம் அப்படின்னா இது நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்மளால் ஒரு கோயிலுக்கு போக முடியல, வீட்டில் சாமி கும்பிடும் பொழுது வந்து பிரச்சனைகள் வருது, எப்பொழுதுமே உடல் அசதியாக இருக்குது, முக்கியமாக கண் எரிச்சல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புறங்கை வந்து வீக்கம் கொடுக்கும் பொழுது கட்டாயமாக நம்ம ஏதோ ஒரு கெட்ட விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோன்றது நம்ம இங்கே வந்து உறுதிப்படுத்திக்கணும். சார், காசு கொடுத்து சூனியம் வாங்குறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதக அமைப்புப்படி என்னதான் அவங்க மந்திரம் மாந்திரிகம்லாம் பண்ணினாலும் கூட இவங்களுக்கு எந்த விதமான எஃபெக்ட்டும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து தானாக போய் அந்த வலையில் சிக்கிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இது உண்மைதானா? ஜாதகம் இதற்கு ஒரு முக்கிய காரணியாக அமையுமா சார்? அதாவதுமா கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து அடிக்கடி ஒரு கர்மாவை பற்றி நான் பேசியிருப்பேன். ஒரு மனிதருக்கு வந்து எளிமையாக வந்து மாந்திரிகம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தாமா இருக்கும். அது என்ன அப்படின்னா, நான் ஒரு ஒரு முறை சொல்லியிருக்கேன் இல்லையா, வீட்டில் வந்து இறந்த விலங்குகளுடைய எலும்புகள், விலங்குகளை நம்ம என்றைக்குமே வீட்டில் புதைக்கக்கூடாது என்பது ஒரு விஷயம். ஒரு சில ஊர்களில் நான் வந்து வாஸ்து ரிசர்ச்சுக்காக நேரில் போய் பார்க்கும் பொழுது இந்த ஒரு சிலருக்கு வந்து குழந்தை வந்து இறந்தே பிறக்கின்றது இல்லையா, அதையும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா தன்னுடைய வீட்டிலேயே புதைத்து விடுகிறார்கள். இந்த மாதிரி எலும்புகளுடைய தன்மை, ஒரு குழந்தையினுடைய தன்மையெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய தருவாயில் இந்த மாந்திரிகம் அதி உத்வேகமாக வேலை செய்யும், பயங்கரமாக வேலை செய்யும். அதாவது இறையாற்றலை அது தடுக்க விடாது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்த மாந்திரிக காரகனாலே ராகு அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இறந்த கழிவுகள், மனித எலும்புகள், முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முள்ளம்பன்றி முள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தான் இவ்வளவு பண்ணுறது வந்து என்னுடைய அனுபவ கருத்து. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி ஒரு மனையில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செஞ்சு தான் அதை வைக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட இடத்தை நம்ம வந்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், அந்த குறிப்பிட்ட இடம் என்பது என்னன்னா வடகிழக்கு. அந்த குறிப்பிட்ட இடம் என்பது என்ன? வடகிழக்கு. இப்போ உதாரணமா இப்போ வடகிழக்கில் இந்த மாதிரி பொருளை என்ன பண்ணிடுறாங்கன்னா நார்மலாக பேஸ் போடுறாங்க இல்லையா, அதாவது மண் போட்டு குத்துவாங்க, அப்போவே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வச்சிடுறாங்க. அப்போ இதை நம்ம வந்து வாஸ்து ரிசர்ச்சாக நம்ம ஒரு வீட்டுக்கு போயிட்டு நம்ம தேடும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல நெகட்டிவ் ஃபீல் பண்ணுறோன்னா அந்த இருக்கிற இடத்துல அதுவும் அந்த வடகிழக்கில் தான் அதிகமாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ அதை தோண்டி எடு
இருக்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக்கலி இது வெளில வருது, ஆட்டோமேட்டிக்கலி இது வெளியில வருது. அதற்கு நான் அறிவுறுத்தியது தான் வலம்புரி சங்கு பிரதிஷ்டை. அதற்கு நான் அறிவுறுத்தியது தான் வலம்புரி. நம்ம எப்பொழுதுமே வீடு கட்டுறப்போ நம்மளுடைய நேர காலத்தை பார்த்து நம்ம வீடியே ஜூம் பண்ணிட்டு இருக்க முடியாது, நம்ம கண்டிப்பா வெளில வந்துருவோம். இன்றைக்கு யாரையுமே நம்ப முடியாத ஒரு சூழல். இன்னைக்கு ஒரு நாள் பழகினாலும் அடுத்த நாள் நமக்கு அவர் எதிரியாவாரான்ற அளவுக்கு பணத்துக்காக அந்த அளவுக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறப்போ இந்த வடகிழக்கு சங்கு பிரதிஷ்டையால் தான் ஒரு மனிதன் தன்னை வந்து தற்காத்து கொள்ள முடியும். அதே போல நம்மளுடைய முன்பொரு காலத்தில், இன்னைக்கு அந்த வாஸ்து வல்லுநர்கள் அதை சொல்றாங்களான்னு தெரியல, கற்பை பேழை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்தாங்க. அதாவது யானை கொழும்பினுடைய மண், குதிரை கொழும்பினுடைய மண், நண்டு வலை மண், இதை எல்லாத்தையுமே வந்து 9 பெட்டிகளாக செய்து அதை வந்து பார்த்தீங்கன்னா நவரத்தினங்கள் நிரப்பி அந்த காலத்தில் வந்து வடகிழக்கில் வந்து பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான முறைகள் எல்லாம் நம்மளை வந்து தற்காத்து இந்த மாந்திரிகத்திலிருந்து தன்னை வந்து விடுவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னே சொல்லலாம். சரியா? ஸோ இதில் மெயின் விஷயம் என்னன்னா, இந்த உள்ளுக்கு மருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்றத தயவு செய்து நம்பாதீர்கள். ஒருவேளை அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எழுந்து நடக்கவே முடியாது. அப்படி எழுந்து நடக்க முடியலையே அப்படின்ட்டு நீங்கள் வந்து பெரிய பிரம்மாண்ட பூஜைகள், யாகங்கள் இப்படிலாம் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், வலம்புரி சங்கு பிரதிஷ்டை. யாருடைய வீட்டிலெல்லாம் நீங்கள் வலம்புரி சங்கு எங்கே வேணாலும் வாங்கிக்கோங்க, யாருடைய வீட்டிலெல்லாம் வலம்புரி சங்கு பிரதிஷ்டை இருந்து அந்த வடகிழக்கு பகுதி மிக பிரதானமாக பாதுகாக்கப்படுகிறதோ அங்கு எந்த சக்திக்கும் மேலே இல்லை. மாபெரும் சக்தியையும் அடக்கி ஆளக்கூடியது துளசி. ஸோ அந்த வடகிழக்கில் வந்து துளசியும் இந்த வலம்புரி சங்கு நல்ல ஆற்றல் நிறைந்த விஷயங்கள் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் நம்ம நிச்சயமாக நல்ல விஷயங்களை நம்ம நிறையவே உருவாக்கிக்கலாம். ஒரு சுத்தம் இருக்கணும் வீட்டில். சுத்தம் இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரியான தன்மைகள், அதாவது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேமா, குப்பைகள், அழுக்கு துணிகள், ஒரு அசிங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டாலே அங்கு கெட்ட கிரகங்களுடைய ஆதிக்கம் வருகிறது. அந்த கெட்ட கிரகங்கள் இதை நல்லாவே ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஸோ அதனால் இன்னொரு சம்திங், நான் வந்து என்னுடைய வீட்டில் மாந்திரிகம் இருக்கிறதா, நான் எப்படி அதை உறுதி செய்வேன், யாராவது எனக்கு பண்ணியிருக்காங்களா? நிச்சயமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அவங்களுடைய வீட்டில் கரெக்டாக வடகிழக்கு பகுதி, இந்த வடகிழக்கு தான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் குருவுடைய ஆதிக்கம். ஏன்னா ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா அவங்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவேன். கஷ்டப்படுறாங்கன்னா குருவினுடைய அனுகிரகம் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டாக அந்த வடகிழக்கு பகுதியில், கிழக்கு அல்லது வடக்கு சுவரில் காரணம் இல்லாமலேயே டக்குன்னு விரிசல் விடும். காரணம் இல்லாமலேயே டக்குன்னு விரிசல் விடும். நம்ம என்னதான் ஸ்ட்ராங்காக 1000 பில்லர் போட்டு கட்டினாலும் டக்குன்னு விரிசல் விடும். இது எப்படின்னா, நம்ம பூஜை இந்த கணபதி ஹோமெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த கணபதி ஹோமம் பண்ணுன ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே நமக்கு நடக்கும். நம்ம எவ்வளோதான் புதுசாக வீடு கட்டினாலும் இந்த மாதிரி விரிசல்கள் இருக்கும் பொழுது அந்த வீடு மாந்திரிக ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது உறுதி செய்யப்படுகிறது. அப்போது அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த வலம்புரி சங்கு பிரதிஷ்டை, இந்த வலம்புரி சங்கு பிரதிஷ்டையும் அதே போல் வந்து இந்த யானை கொழும்பு, குதிரை கொழும்பினுடைய மண்ணை வந்து பிடித்து அந்த வடகிழக்கில் பிதைத்து வைப்பதன் வாயிலாக நாம் ரொம்பவே நல்லா இருக்கலாமா? சரி சார், இப்போ தனி வீடுன்னா நாங்கள் இதெல்லாம் பண்ணலாம் சார், அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் எப்படி சார் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்களே? அதாவதுமா, அப்பார்ட்மெண்ட்ஸில் மேக்ஸிமம் இந்த மாந்திரிக சக்தி வந்து கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிறது கஷ்டம்தான். ஏன்னா வந்து அது ஒரு கூட்டம் நிறைந்த இடம் இல்லையா. ஏன்னா ஒருத்தர் வச்சு நம்ம எல்லாரையுமே நம்ம வந்து தாக்க முடியாது. அதில் ஒருத்தர் வந்து மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. ஸோ பல்வேறு தரப்பட்ட வழிபாடுகள் ஒரே இடத்துலையே நடந்துட்டு இருக்குது. ஒருத்தர் கடவுள் இவங்க வீட்டுக்கு இவங்களுக்கு தெரியாமல் வந்து வீட்டுக்குள்ளே ஏதாவது பொருள் கூட வச்சுட்டு போயிட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாமா. அதுக்கு தான் என்ன சொல்லுவேன்னா, பொருள்னா ரெண்டே இடத்துல தாம்மா, உங்களுடைய டாய்லெட் பாத்ரூமை அடிக்கடி கிளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் தூங்கக்கூடிய அந்த பெட்டு, அந்த தலையணை இருக்கு இல்லையா, அதெல்லாம் அடிக்கடி நீங்கள் க்ளீன் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா நாம் எங்கு அதிக நேரம் நம்மளுடைய நேரத்தை ஒதுக்குகிறோமோ அந்த இடத்தில் தான் இந்த மாதிரி பொருட்கள் வைக்கப்படுகிறது. ஸோ அப்போ அதை நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணும்பொழுது அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நமக்கு வந்து நார்மலாக வந்து சின்னதாக வந்து இந்த விபூதி குங்குமம் அதை பற்றிலாம் நீங்கள் பிரச்சனைப்பட தேவையில்லை. நம்ம தகுடு, செப்பு தகுடுகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள், தேவையில்லாத ஏதாவது பிளாக்காக ஒரு ஆணி மாதிரி பொருள், ஏன்னா முள்ளம்பன்றி முள் வந்து ஆணி மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா அதை நம்ம வந்து உடனே ரிமூவ் பண்ணுறதை விட அதை வந்து எரிச்சிடணும். அதாவது நம்ம வந்து ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம தொடலாமா சார்? கண்டிப்பா தொடலாம், தப்பே கிடையாது. ஏன்னா செய்தவனும் மனிதன் தானே.
சரிங்களா, அவனுக்கு மட்டும் பிரம்மாண்டமா எங்க இருந்து சக்தி வருது? அவள் நினைத்தால் தான் முடியும். இறைவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் பெரியவன், யாருமே மற்றவங்க பெரியவங்க கிடையாது. ஸோ இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எலுமிச்சம்பழம் இருக்கிறது இல்லையா, இந்த எலுமிச்சம்பழத்தை தோள்களுக்கு வந்து இந்த மாந்திரிக சக்தியை முறிக்கக்கூடிய தன்மை உண்டு. இந்த மாதிரி பொருளா நான் பார்த்திருக்கேன், அதை நான் என்ன பண்றது அப்படின்னு, நம்ம ஒரு விபூதி குங்குமம் எது வேணாலும் இருக்கட்டுமே, அந்த எலுமிச்சம்பழ தோளோடு அந்த பொருளை போட்டு நம்ம வீட்டு வாசல்ல எரித்திடணும். எரித்து ஒரு தண்ணியில போடுறதோ அல்லது வந்து ஏதாவது வாய்க்கால் இந்த மாதிரி இடத்துல வந்து போடுறதோ பெட்டர். சரிங்க சார், இப்ப இதெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சா ஓகே, கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில இருக்காங்க அப்படின்னாக்க, என்னமோ ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா, இந்த டீஆக்டிவேட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? வளம்புரி சங்கம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வச்சாலே இது எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? அதாவதுமா, இதை டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப ரொம்ப கஷ்டப்படுறவா, உச்சத்துக்கு போனவால இந்த மாதிரியான சாதாரண விஷயத்த பண்ணி அவளால் டக்குன்னு வர முடியாது. இப்போ நான் சொல்றது வந்து ஆரம்ப கட்ட நிலை அப்படின்னு சொல்றேன். இந்த ஆரம்ப கட்ட நிலையில உள்ளவாளுக்கு வந்து இது ஓகே, எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தோம், 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தோம், இப்போ ஒரு 6 மாசமா சரியில்லை அப்படின்றதுக்கு ஓகே, நான் கிட்டத்தட்ட 10-15 வருஷமா நான் இப்படியே தான் பாதிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவாளுக்கெல்லாம் நமக்கு வந்து வேற வந்து அதர்வன தெய்வத்தை தான் நம்ம போயிட்டு வழிபட்டாகணும். இப்போ அதர்வன தெய்வம் அப்படின்னா யாருன்னா, வாராகி அன்னை வாராகி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இணையானது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுமா. சோ இந்த பில்லி சூன்யம் ஏவல் எப்பேற்பட்ட பயமாக இருந்தாலும் அன்னை உலக்கை கலப்பை கொண்டு அந்த எதிரியை அடித்து வீழ்த்துவாள். ஏன்னா முதல்ல வாராகிக்கு ஒருவன் பக்தனாகணும்னா கூட அவன் தர்மத்தை கையாண்டால்தான் முடியும், இல்லை என்றால் முடிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. தர்மத்திற்கு மட்டும்தான் அவள் வந்து தலை சாய்ப்பதற்கான வாய்ப்புகளும் இங்க இருக்கிறது. ஸோ இதுல மெயின் விஷயம் அப்படின்னா என்னன்னா, இந்த வாராகி அன்னையை பௌர்ணமி தினத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த மாந்திரிக பயம் உள்ளவர்களை நம்ம ஜாதக ரீதியை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சந்திரன் இருக்காரு இல்லையா, இந்த சந்திரன் நீசம் பெற்று ராகுவோடு சேரும் பொழுது, பொதுவா சந்திரனோடு ராகு கேது சேர்ந்தவர்கள் எல்லாமே இந்த பயத்திற்கு உட்பட்டவர்கள் தான். அதே போல வீடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தென்மேற்கு பகுதி இருக்குங்க இல்லையா, வீட்டுல தென்மேற்கு பகுதியில வீதி தாக்கம், அதாவது வந்து வீதி வந்து குத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த தென்மேற்கு பகுதியில குத்தல் வந்து வீட்டுல ஜாயிண்ட் ஆகுதுன்னா இந்த மாந்திரிக பாதிப்புகள் இருப்பது போல அவர்கள் அனைவரும் உணர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தென்மேற்கு பகுதியில கீழ்நிலை தொட்டி செப்டிக் டேங்க் உள்ளவர்களுக்கும் இந்த பாதிப்புகளை உணர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சோ இதிலிருந்து விடைபடுவதற்கு பௌர்ணமி தினத்தில் அன்னை வாராகியை நீங்க எது செய்ய வேணாம், அவளை போய் பார்த்துட்டு அவளை வணங்கிட்டு வந்தாலே அவ உங்களை கண்டிப்பாக காப்பாத்திடுவா. சார், வருமுன் காப்பதே சாலச்சிறந்தது. எங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட அதர்வன இதை வந்து வழிபட்டு எப்படிப்பட்ட மாந்திரிகம் வச்சாலும் அது எங்க பக்கம் கூட வரக்கூடாது சார், அந்த மாதிரி ஏதாவது பாதுகாப்பு வளையம் எங்களுக்கு போட முடியுமா? நிச்சயமா முடியுமா. முதல்ல இன்னும் ஒரு விஷயத்த நான் சொல்ல கடமைப்படுறது என்னன்னா, இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இதை வந்து அனுபவித்தவர்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே புரியும், அனுபவிப்பாதவர்களை பற்றி அது எனக்கு கவலை கிடையாது. இதை யாரையும் நான் சொல்வதை நீங்கள் கட்டாயமாக நம்பியே தீருங்கன்னு நான் வந்து யாரையும் அழுத்த மாட்டேன். இதை வந்து புரிந்தவர்களுக்கு, உணர்ந்தவர்களுக்கு, அனுபவித்தவர்களுக்கு தெரியும், நம்பாதவர்கள் இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் என்பது வந்து நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். சரி, இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையம் நமக்கு தேவை. ஒரு மாந்திரிக சக்தி, இப்போது ஒரு விஷயம் கூட நீங்கள் கேட்கலாம், சரி ஒரு மாந்திரிக சக்தி இங்கே உருவாகுதுன்னா நம்ம நார்மலாகவே வந்து பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் நம்ம உட்காந்த இடத்துலேருந்தே அடிக்கலாமே, அப்போ ஏன் அது மட்டும் முடியலை அப்படின்னு ஒரு கேள்விகள் வந்து, ஏன்னா புத்திசாலியான ஆட்கள் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்பாங்க, அதுக்காக சொல்ல வரேன். ஒரு மாந்திரிகம் அப்படின்ற விஷயம் எப்படி செய்யப்படுகிறதுனாமா, நம்மோடு பயணிப்பவர்கள் நம்மை பற்றி அதிகமாக தெரிந்தவர்களால் மட்டும்தான் இது செய்ய முடியும், நம்மோடு நெருங்கியிருப்பவர்களால் மட்டும்தான் இது முடியுமே தவிர, எங்கோ ஒருவர் இருப்பவரை வைத்து இதை நம்ம கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒரு பொருளையும் ஒரு உச்சாண்ட மந்திரங்களையும் ஜெபித்து ஒரு விதமான பொருளை இங்கு உருவாக்கி அவர் இருக்கும் இடத்தில் நாம் செய்யும் பொழுது, அவர் இருக்கும் இடத்திற்கு அதை கொண்டு செல்லும் பொழுது அதனுடைய ஆற்றல் தெய்வ ஆற்றலோடு இங்கே வந்து மிக்சிங் ஆகும். அப்போ இதனுடைய தன்மையும் தெய்வத்தன்மையும் இங்க வந்து ஒன்னா மிக்ஸ் ஆகிறதுனால நம்மளால தெய்வ வழிபாடு பண்ணும் பொழுதெல்லாம் ஒரு மனக்குறைகள், ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏற்பட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணணும்னா, கடவுளை கும்பிடுறத வெறுத்துடுவோம். ஏன்னா ஒவ்வொரு முறை கும்பிடுறப்பையும் ஒரு பிரச்சனை வருதே, நம்ம ஏன் இதை பண்ணுவானே, ஏன் இதை செய்வானே அப்படின்னு வந்து டவுன் ஆகக்கூடிய ஒரு சூழலை நம்ம உருவாக்கிடுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அந்த தன்மை அங்கே என்ன ஆயிடுது, ஹைலைட் பொசிஷன் ஆயிடுது, பிகாஸ் அது அதர்வனம் இல்லையா, ஸோ அதனால அதை வந்து அங்கே ஹை ஆகிடுது. ஸோ இப்போ
இதனுடைய குழப்பம், இதை நான் வந்து அதிகமாக சொல்கிறேன். இப்போ கோயம்புத்தூர் போகிறேன் இல்லையா, வார வாரம் கோயம்புத்தூருக்கு போகிறேன், நானே சொல்லணுனால அந்த மக்கள் வாண்டடாகவே வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு தொழில் பாதிச்சிருச்சு, மாந்திரிகம் செஞ்சுருக்காங்கன்னு பயமாக இருக்குன்னு. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க கதை கதையாக வந்து ஒரு இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் புரட்டி போடுறாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு அவங்களுடைய மனதை அங்குள்ளவர்கள் மாட்டியிருக்காங்க. ஒரு ஜோதிட ரீதியாக வந்து ஒரு தொழில் விருதியாகும் பொழுது உங்களுக்கு மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மாந்திரிகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறப்ப யார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க, அப்போ தான் நீங்கள் நம்பணும். யாரால செய்யப்பட்டிருக்கு, எந்த இடத்துல செய்யப்பட்டிருக்குன்றதை நீங்க நம்புங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த பரிகாரத்தை நீங்க பண்ணிக்கோங்க. நான் மக்களுக்கு தெளிவா திரும்ப 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 நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எதையும் அனுபவ ரீதியாகவும் ஆராய்ச்சி ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு குரு சொல்கிறாருன்னா தயவு செய்து நீங்க வாயை திறக்காதீங்க. அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா எல்லாருமே என்னிட்ட வந்து குமுறல்கள், அப்படி சார், இப்படி சார், அங்கே ஏமாத்துட்ட. நீ ஏன் ஏமாறுற? உனக்கு தெளிவு இருக்கு, உனக்கு இருக்கிற மூலதான் எனக்கும் இருக்கு, உனக்கு இருக்க கைதான் எனக்கும் இருக்கு. நீயும் மனிதன், நானும் மனிதன். நான் மட்டும் இங்க இறைவனுக்கு ஒப்பானவன் கிடையாது, உனக்கு என்னவோ அதுதான் எனக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நீ ஏமாந்துடாத. அப்ப நம்ம என்ன பண்ணணும் வீட்டுல? எனக்கு எந்த முருகான் நான் கூப்பிட்டாலும் அதே முருகன் தான் வருவார், நீங்க முருகான்னு கூப்பிட்டாலும் அதே முருகன் தான் வருவார், எனக்கு ஸ்பெஷலாலாம் வரமாட்டார். அது போல எல்லாருக்குமே ஒன்றுதான் இறைவன், பிரபஞ்சம் ஒன்றுதான், சூரியன் ஒன்றுதான், சந்திரன் ஒன்றுதான், நவகிரகங்கள் எல்லாருக்குமே ஒன்றுதான். ஸோ ஜாதக ரீதியாக நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம பலாபலன்களுக்கேற்ப நம் நன்மை தீமை இந்த மாதிரி மாந்திரிக செயல்பாடுகளை அனுபவித்தால் இப்படி மாறுபடலாம். ஸோ ஒரு ஜோதிட ரீதியாக ஒருவர் வந்து மாந்திரிகத்தில் அடிக்கடி பாதித்து கொண்டிருக்கிறார் என்றால், ஒருவருக்கு சனி பகவானோடும் குரு பகவானோடும் ராகு சம்பந்தப்பட்டு சந்திரன் பலகீனமாகி அவர்களுக்கு ராகு திசை நடக்கும் பொழுது இது போல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடிக்கடி பார்க்கறதுக்கான சூழல்கள் வருமா? அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டால் அந்த வீட்டு நல்லா இருக்கும் அப்படின்னா, எப்பொழுதுமே வருடப்பிறப்பு, தைப்பூசம், இந்த மாதிரி எத்தனையோ விசேஷ நாட்கள் வருது. ஏதாவது ஒரு விசேஷ நாட்களில் வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்களுடைய வீட்டு நிச்சயமா யாக வேள்வி செய்ய வேண்டும். அது எந்த முறையாக வேணாலும் நீங்க செஞ்சுக்கோங்க, தமிழ் முறையில் செஞ்சுக்கோங்க, சான்ஸ்கிரிட்ல செஞ்சுக்கோங்க, எந்த முறையாக வேணாலும் இருக்கலாம். உங்க வீட்டில் வேத மந்திரங்களும் தெய்வ பெயர்களும் கூட்டு பிரார்த்தனையோடு ஒழிக்க வேண்டும். இதை வந்து கட்டாயமா எல்லா மனிதர்களும் கையில் எடுத்துக்கணும். அது முதல் விஷயம். அடுத்து நம்ம வீட்டை வந்து ஒரு சுற்றுநிலையில வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் எங்க சுத்தி எங்க வந்தாலும் அந்த வடகிழக்கு தான். வடகிழக்கு வடகிழக்கு, இந்த வடகிழக்கு பகுதியை எந்த அளவுக்கு சுத்தமாகவும் எந்த அளவுக்கு நீர்நிலை தேக்கத்தோடு வைத்திருக்க வேண்டுமோ அது ஓகே. இப்போ அடுத்து நீங்கள் கேட்பீங்க, அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், பெங்ஸ்வி அப்படின்ற ஒரு வாஸ்து முறை உண்டு. ஒரு பொருள் அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தும் பொழுது இயற்கையாகவே இருக்கக்கூடிய சூழலை அது காட்டும். வடகிழக்கு பகுதியில் நீர் வீழ்ச்சி படங்கள், வடகிழக்கு பகுதியில் நீர் வீழ்ச்சி படங்களை ஒட்டி வைப்பதன் வாயிலாக அந்த இடத்தில் எவ்வளவு சக்திகள் தேங்கி இருந்தாலும் அது வந்து அந்த அருவி தண்ணி எவ்வளவு ஃபாஸ்டாக கொட்டி எல்லாத்தையும் விலக்கி தள்ளுகிறதோ அது போல ஒரு சூழல்களை அங்கு உருவாக்கும். அதற்கு பிறகு என்ன பண்ணணும்னா, நான் வீட்டினுடைய தலைவாசல் பூஜை எல்லாத்த பத்தியுமே நான் தெளிவா பேசியிருக்கேன். இதில் மெயினாக இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் எனக்கு இருக்குது சார், எங்களுடைய வீடு பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பக்கத்தில் அருகாமையில் காளியம்மன் கோவில், பக்கத்தில் அருகாமையில் காளியம்மன் கோவில் ரொம்ப பழமையான கோவிலாக இருக்கணும். பழமையான கோவில்னால் கிட்டத்தட்ட 200 வருஷம் 300 வருஷம் இந்த மாதிரி ரொம்ப பழமையான கோவிலில் தான் அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு வசிய தகடுகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வேப்பெண்ணெய் இருக்கிறது இல்லையா, இந்த வேப்பெண்ணெயால் அம்பிகைக்கு விளக்கேற்றி, யாருக்கு, காளிகாம்பாளுக்கு வேப்பெண்ணெயால் விளக்கேற்றி விட்டு அவளுடைய சன்னதியில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழம், குங்குமம், இதை வந்து தொடர்ந்து ஒரு 9 வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் கொண்டு வந்து அந்த எலுமிச்சை பழத்தை வச்சா போதும். அந்த 9 வெள்ளிக்கிழமை அவளுடைய சன்னதிக்கு போயிட்டு வந்து அந்த குங்குமத்தை நம்ம பயன்படுத்திட்டு வந்தால் போதுமானது. சரி, அந்த எலுமிச்சை பழம் கொண்டு வந்து வச்சுட்டோம், அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறது, அதை தாராளமாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா, ஒரு துணியில் முடித்து நம்ம எப்பொழுதுமே வீட்டுடைய வடகிழக்கு பகுதியிலே புதைச்சிருங்க. ஸோ இந்த தன்மைகள் எல்லாமே தெய்வ பிரசாதங்கள். ஒன்று, தெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரப்போ என்ன என்ன பண்ணுறாங்கன்னா, கோவிலில் மாலைகள் கொடுப்பாங்க. அதை என்ன பண்ணிடுறான்னா, இவா கழுத்தில் போகிறத திரும்ப கொண்டு வந்து சுவாமி கழுத்திலே போட்டுறா. அது ரொம்ப தப்பு. இப்போ மாந்திரிகம் தடைப்படுத்தப்படணும் அப்படின்னா அந்த கோவில் மாலைகளை வீட்டினுடைய தலைவாசலில் கொண்டு வந்து மாட்டிடணும். இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணும்பொழுதுமா, முக்கியமாக காளிகாம்பாள் தேவிக்கும் இந்த வாராகி தேவிக்கும், காளி வாராகி ரெண்டு பேருக்குமே வெள்ளிக்கிழமையில் பண்ணலாம். இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது நிச்சயமாக இந்த வினைகளிலிருந்து நம்ம விடுபடலாம். யாம் இருக்க பயமேன் அப்படின்னு இறைவன் நம்மளை காப்பதற்காகவே வீட்டிருக்கிறார் அப்படின்னு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நன்றிமா. நேயர்களே, அடியேன் ஜோதிடம் ஜீவநாடி வாயிலாக
உங்களுடைய வாழ்வில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன். அடியேன் ஆசிரமம் அமைந்துள்ள இடம் சென்னை அண்ணாநகர் எஃப் பிளாக் 8th ஸ்ட்ரீட்டில் அமைந்திருக்கிறது. கோவை மக்களுடைய வரவிற்காக புதன் வியாழன் தோறும் அங்கு விஜயம் செய்யப்படுகிறது. பாண்டிச்சேரி மக்களுடைய புது வரவிற்காக நாளைக்கு இங்கு வருகை தருகிறேன். மேக்சிமம் அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து தெளிவடைந்து கொள்ளலாம். இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.